ஜெபம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது வாசிக்கப் போகிற இந்த வேத பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது அடியின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அப்பா, இந்த வசனத்தின்படி இப்பொழுது அப்பா உங்கள் முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க. வாசிக்க போகிற அந்த வேத வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு போதிங்கப்பா, எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எண்ணாகமும் 16 லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இச்சேயாரின் மகன் கோராக என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகுங்குப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள், கோராகே, கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூபக்கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்னி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே, கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்களை செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் அண்டையிலே சேரப்பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேரப்பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான். பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை, இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததுமில்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததுமில்லை, இந்த மனிதனுடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். அப்பொழுது மோசேக்கு கடுங்கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக, நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான். பின்பு மோசே கோராகை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சன்னதியில் வாருங்கள், நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள், உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூபக்கலசங்களை எடுத்து அவைகளில் தூபவர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூபக்கலசங்களாகிய 250 தூபக்கலசங்களையும் கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வர வேண்டும், நீயும் ஆரோனும் தன் தன் தூபக்கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூபக்கலசங்களை எடுத்து அவைகளில் அக்னியையும் தூபவர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க
சபையார் எல்லார் மேலும் கடுங்கோபம் கொள்வீரோ என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகிப்போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான், அபிராம் என்பவர்களிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான். அப்படியே அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள், பிள்ளைகள், குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள். அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும், அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினால் அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபங்காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, அக்னிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவைகளில் இருந்த அக்னியை அப்பாலே கொட்டி போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலையாசாருக்கு சொல். அந்த தூப கலசங்கள் பரிசுத்தமாயின. தங்கள் ஆத்துமாக்களுக்கு கேடுண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை வழிபடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளை அடிக்க கடவர்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின. அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாய் இருக்கும் என்றார். அப்படியே ஆசாரியனாகிய எலையாசார் சுட்டரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்து ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபங்காட்ட வராதபடிக்கும், கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாய் இருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசையை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தான். மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிறபோது மேகம் அதை மூடினது. கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகிப்போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகுங்குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதன் மேல் தூபவர்க்கம் விட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகின் காரியத்து நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்துப்போனவர்கள் 14,700 பேர். வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு மோசேயினிடத்தில் திரும்பி வந்தான். ஆமேன். யோவான் 18 இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார்.
அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாஸும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியினுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். அப்பொழுது போர்ச்சேவகரும் 1000 போர்ச்சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி, முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசலருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றாள். அவன், நான் அல்ல என்றான். குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இப்படி அவர் சொன்னபொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேனாகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். சீமோன் பேதுரு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன், நான் அல்ல என்று மறுதளித்தான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதளித்தான். உடனே சேவல் கூவிற்று. அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக,
இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்றார்கள். தாம் இன்ன விதமாய் மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். பஸ்கா பண்டியில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். அப்பொழுது அவர்கள் எல்லாரும், இவனை அல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். ஆமேன். நீதிமொழிகள் 7 அதிகாரம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும், புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. நான் என் வீட்டில் ஜன்னல் அருகே நின்று பலகனு வழியாய் பார்த்தபோது, பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருவில் நின்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ, வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள்தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையாலும் வாசனை கட்டினேன். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான். பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள்,
பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். ஆமேன். ஜெபம். பரலோகத்தின் தேவரே, மகன் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இப்பொழுது வாசித்த வேத பகுதியிலிருந்து என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பா என்று சொன்னீங்களப்பா. மக்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தையின்படியே அப்பா உங்கள் வார்த்தைகளை நாங்கள் காத்துக்கொள்ளணும்ப்பா. உங்கள் கட்டளைகளை நாங்கள் பத்திரப்படுத்தணும். நீங்கள் எழுதி கொடுத்த கட்டளைகளையும் போதகத்தையும் கண்மணியைப் போல நாங்கள் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே, அப்பொழுது நாங்கள் பிழைப்போம் ஆண்டவரே. ஆவியானவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வேத வார்த்தையின்படியே நாங்கள் நடக்க கிருபதாங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்திருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.